மானாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நேத்து தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினார். மானாடு டீம், திரைத்துறையினர், ரசிகர்கள்னு ஏகப்பட்ட பேர் சுரேஷ் காமாட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதோட நேத்து ஏதாச்சும் அப்டேட் வருமா அப்படின்னு சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே வெறித்தனமாக காத்திருந்தாங்க. சுரேஷ் காமாட்சிக்கிட்ட தயவு செஞ்சு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சிம்பு ரசிகர்கள். சமீப காலமாகவே ஹீரோ, டைரக்டர், தயாரிப்பாளர் போன்றவர்களோட பிறந்த நாளில் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுறத தமிழ் சினிமாவில் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது சிம்புவோட பிறந்த நாளில் ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க. ஹீரோயின் கல்யாணி பிரியதர்சன் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட கேரக்டர் பெயரையும் சேர்த்து புதிய போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியோட பிறந்த நாளில் நிச்சயம் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வெளியிடுவாங்கன்னு சிம்பு ரசிகர்கள் நம்பி இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நேற்று திடீர்னு மாநாடு ஹேஷ்டேக்கை உருவாக்கி செம்மையாக ட்ரெண்டாக்கி இருந்தாங்க. இதில் மாநாடு படம் பற்றின தங்களோட எதிர்பார்ப்புகளை பலரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நேற்று பெருசாக எதுவுமே நடக்கலைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி சிம்பு ரசிகர்களை புகழ்ந்து ஒரு ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தனை பேரன்பு தாங்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படித்தான் ஆயிடுச்சு. நேற்று ஒரு தயாரிப்பாளரை கொண்டாடுற நிகழ்வு சாத்தியமே இல்லாதது. எல்லா அன்பும் சிம்பு ரசிகர்களோட பெருங்கொண்டாட்டமாக ஆகி போன நாளாகி இருந்துச்சு. நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சிம்பு ரசிகர்களை புகழ்ந்து ஒரு ட்வீட்டை பதிவிட்டிருக்காரு. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை தொடர்ந்து சிம்பு என் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் பத்து தலை படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம், கலையரசன் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க இருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. AR ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்நிலையில் டிஜே அருணாச்சலம் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்கிற புகைப்படத்தை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் பத்து தலை படப்பிடிப்புக்காக தயாராகி வருவதாக தெரிவிச்சிருக்காரு. டிஜே அருணாச்சலம் அசுரன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைஞ்சவருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். டிஜே அருணாச்சலம் படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடி பல ஆல்பம் பாடல்களை வெளியிட்டு அதன் மூலமாக பிரபலமானார். இவருக்கு பெண் ரசிகைகள் அதிகமாகவே இருக்காங்க. அசுரன் படத்தில் இவர் கொஞ்ச நேரம் மட்டுமே தோன்றி இருந்தாலும் இவரோட கதாபாத்திரம் ரொம்பவே வலுவான கதாபாத்திரம். எல்லாரோட மனசுலையும் பதிகிற அளவுக்கு இவரோட நடிப்பும் இருந்துச்சு. அதனால் இப்போ சிம்பு கூட நடிக்கிற படத்துக்கு எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது.